தேவை, தேடல், இரண்டுமே இரு கண்கள் போன்றது. உயிர் உடல் போன்றது தேவை தேடல். பெற்றோர்கள் நம் தேவையை அறிந்து அவர்கள் தேடிய பொருளை நமக்கு கொடுத்து பசியாற்றினார்கள், கல்வி கொடுத்தார்கள், வேலை செய்வதற்கு முயற்சி செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவை. தேடல், மனைவியை தேடுகிறான், பொருளை தேடுகிறான், இன்பத்தை தேடுகிறான், சுகத்தை தேடுகிறான், சுற்றி பார்க்க தேடுகிறான், முக்கியமாக பொருள், அதற்கான கல்வி, அதற்கான முயற்சி, அதற்கான ஆக்கம், இதெல்லாம் யாரிடமிருந்து கிடைக்கிறது என்றால் பெற்றோர்கள் தொடங்கியது தான். அந்த தேடல் சிறு வயதிலேயே நமக்கு வந்துவிட்டது, தேவையும் வந்துவிட்டது. அது இன்று வரை நம் தேவையையும் தேடலையும் தீர்மானிக்கிறது நம் மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள், துன்பங்கள், உயர்வு தாழ்வு, மேடு பள்ளம் என அனைத்துமே நமது வாழ்க்கையை சிந்திக்க வைக்கிறது பகுத்தறிவு கொண்டு. எனவே தேடலும் தேவையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. அதிலிருந்து நாம் தப்பித்து வருவது சுயத்தை இழக்கும் பொழுதுதான். இல்லையென்றால் நாம் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இது இருந்து கொண்டே இருக்கும். தேடலும் தேவையும், தேவையும் தேடலும், இரண்டும் வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறது. இதை யார் ஒருவர் உணர்கிறாரோ, அறிந்து கொள்கிறாரோ, அவர்கள் துன்பத்திலிருந்து விலகி இன்பத்தை நோக்கி நகர்ந்து போவார்கள். வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்று வியாழக்கிழமை, நவம்பர் மாதம், 7 ஆம் தேதி.